இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எருதாருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இணைய தொலைக்காட்சி திருத்துத தொலைக்காட்சி. என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ரொம்ப ராசியானவை என்று நாம் நினைப்போம். ஒரு குறிப்பிட்ட நாளன்று நாம் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நாம் நம்புவோம். கடந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளன்று நாம் செய்த ஒரு காரியம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதனால் அந்த நாளை குறித்துக் கொள்வோம். இது ராசியான நாள், ஆகவே இந்த நாளில தான் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று நாம் முடிவெடுத்து விடுவோம். உதாரணமாக புதன்கிழமை மிக சிறப்பாக எல்லாரும் மதிப்பார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்கிற ஒரு அடிப்படையிலே எல்லா காரியங்களையும் புதன்கிழமை என்று செய்ய ஆரம்பிப்பார்கள். ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டை அல்லது ஒரு குறிப்பிட்ட பேனா, ஒரு குறிப்பிட்ட சாமி படம், இது வைத்திருந்தால் மிகவும் அதிர்ஷ்டகரமான பொருள் நாள் என்று எடுத்துக்கொள்வார்கள். எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அல்லது வெளியே சென்றாலும் அந்த முக்கியமான பொருளை தன் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. அது இருந்தால் தனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான சூழல்கள் உருவாகும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. இப்படித்தான் ஒருவர் ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஒரு அதிகாரி தனக்கான ஒரு அதிர்ஷ்டமான பொருளை தன்னோடு வைத்திருந்தார். அவர் மிகப்பெரிய அதிகாரி, அந்த அலுவலகத்திலே அவர்தான் எல்லா அதிகாரம் பெற்றவர். அவருக்கு ஒரு காரியதரிசி, ஒரு செக்ரட்டரி, அவருக்கு ஒரு மிகப்பெரிய குறை. ஏனென்றால் அந்த உயர் அதிகாரி அலுவலகத்துக்கு வந்து விட்டார் என்றால் அவர் போகும் வரை ஒரு கெட்ட வாசனை அந்த ஆபீஸ் முழுவதும் இருக்கும். சக அதிகாரிகள் வெளியிலிருந்து அவருடைய அறைக்குள் வந்தால் ஒரு கெட்ட வாடை வரும். அதை எல்லாரும் பொறுத்து கொண்டார்கள், ஏதோ ஒரு காரணம் என்று சொல்லி. பியூனை கூப்பிட்டு ரூம் சுத்தமா வச்சிருப்பா, எல்லாம் கிளீனா வை அப்படிம்பாங்க. அப்படியே அந்த பியூன் என்ன செய்வார், ஆபீஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணுவாரு, ஊதுபத்தி பொறுத்து வைப்பாரு. ஆபீஸுக்கு அந்த அதிகாரி வந்தவுடனே கொஞ்ச நேரம் அந்த வாசனை இருக்கும், அதன் பிறகு கெட்ட வாடை வர ஆரம்பித்து விடும். எல்லா அலுவலர்களும் ஒன்று கூடி ஏன் இந்த ஆபீசருடைய ரூம்ல மட்டும் கெட்ட வாடை வருது என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த செக்ரட்டரி சொல்லி, இது என்ன கண்டுபிடிமா, அந்த ரூம்ல ஏதாவது எலி சத்து கிடக்குதா அல்லது வேற ஏதாவது கெட்ட வாடை வரும் பழைய பொருள் இருக்கிறதா என்று பாருக்க சொன்னார். இந்த செக்ரட்டரி ஒரு பெண் காரியதரிசி, அந்த அம்மா ஏத கெட்ட வாடை வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. தன்னுடைய சக அலுவலர்களை ஒன்று கூட்டி சொன்னார், சார் போட்டிருக்கிற பழைய சாக்ஸ் தான் இந்த கெட்ட வாடை காரணம். டெய்லி அந்த சாக்ஸ் தான் போட்டுட்டு வர்றாரு, அது துவைக்கிறாரா இல்லையான்னு தெரியல, அந்த சாக்ஸ்ல தான் கெட்ட வாடை வருது. அது எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டவன், இல்ல மேஜையில இருந்து சார்ட்டு கழுத்து வாங்க வைக்கிறது ஒரு பேப்பர் கீழே விழுந்துருச்சு, அதை நான் குளிஞ்சு எடுக்கிற பொழுது அவர் கால் பக்கத்துல பயங்கர கெட்ட வாடை அடிச்சிச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்பதான் கண்டுபிடிச்ச அவர் சாக்ஸ்ல இருந்துதான் அந்த கெட்ட வாடை வருதுன்னு கண்டுபிடிச்ச என்னங்கிறார். சரி ஓகே, வர்ற சனிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம், சாரை வந்து பாராட்டு விதமாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணலாம், அதுல நாம் அவருக்கு ஒரு 10 ஜோடி சாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் கிஃப்டா என்று சொன்ன உடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன்படி ஒரு சார்ட்டு பெர்மிஷன் வாங்கி ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க. அந்த அதிகாரி எல்லா வேலையும் நல்லா செய்வார், தரம்பாடம் செய்வார், ஆனா அந்த கெட்ட வாடை வர்ற அந்த சாக்ஸ் மட்டும் அவர் போட்டே வருவார், அதை மாத்த மாட்டார். அவரு நேரடி எப்படி சொல்றது, அதனால இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு அனுமதி கேட்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா, நீங்க வந்த பிறகுதான் இந்த ஆபீஸ் நல்லா வந்துருச்சு சார், அதனால உங்களுக்கு பாராட்டு விழா வைக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அவர் முதல்ல வேணா நிக்கிறாரு, அப்புறம் எல்லாருடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொண்டு ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிறார். சனிக்கிழமை வந்துருச்சு, அவருக்கு பல விதமான பாராட்டு நிகழ்வுகள் நடக்கிறது, பொன்னாடை போத்துறாங்க, ஆளாளுக்கு வந்து சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. கடைசியில இந்த அலுவலர்கள் அனைவருடைய சார்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. இது என்ன இருக்குன்னு கேட்கிறார். ஒண்ணுல சார், உங்களுக்கு சாக்ஸ்ல ரொம்ப பிடிக்கும்ல, அதனால சாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் சார், நீங்க டெய்லி ஷூ போட்டு வரீங்க சார், இது கொஞ்சம் உபயோகமா இருக்குமே என்று சொல்லி தான் சாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. அப்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடார். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், சார் அடுத்த நாள்ல இருந்து புது சாக்ஸ் போட்டு வருவாரு, கெட்ட வாடையில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வர்றார், வந்து கொஞ்ச நேரத்துல கெட்ட வாடை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க, என்னையா சாக்ஸ் கொடுத்து போட்டு வந்தாரா இல்லையான்னு பாருங்க, காலை செக் பண்ணுங்க, பார்த்து புது சாக்ஸ் போட்டுருக்குற, அப்புறம் ஏன் அந்த கெட்ட வாடை வருது என்னன்னே தெரியலையே
நாம நினைச்ச தப்போ அல்ல வேற ஏதோ காரணமோ அப்படிங்கிறாங்க. பார்த்தா புது சாக்ஸ் போட்டிருக்காரு ரெண்டும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நேரடியா போய் கேட்டுறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரி வர்றாங்க. சார், நேத்து உங்களுக்கு சாக்ஸ் எல்லாம் கொடுத்தவனே, என்ன சார் யூஸ் பண்ணீங்களா? அதான் பாருங்க, நான் போட்டிருங்க பாருங்க பாருங்க சொல்லி காலத்தை காமிக்கிறாரு. சார், தப்ப எடுத்துக்காதீங்க சார், உங்க பழைய சாக்ஸ்ல இருந்தா கெட்ட வாடை வருது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சோம் சார். அதனாலதான் எல்லாரும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தோம், புது சாக்ஸ் போட்டா கெட்ட வாடை வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனா நீங்க புது சாக்ஸ் போட்டிருக்கீங்களே சார், ஆனா மறுபடியும் அந்த கெட்ட வாடை வருதே, பழைய சாக்ஸ் எங்க சார் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் தன் பாக்கெட்ல கையை விட்டு இந்தா ரெண்டு சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தன் ரெண்டு சாக்ஸ் பழைய சாக்ஸ் எடுத்துபடி காட்டி காமிக்கிறார். சார், ஏன் சார் இதை வச்சிருக்கீங்க சார், அதுல இருந்தா சார் கெட்ட வாடை வந்துச்சு, அது தூக்கிறீங்க சார் அப்படின்றாங்க. உடனே அவர் சார், என்ன விளையாடுறீங்களா, எப்பா இந்த பழைய சாக்ஸ் வாங்கினதுல இருந்தாயா, வாங்கினதுல இருந்தா எனக்கு ப்ரொமோஷன்லாம் வந்துச்சு, இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய அதிகாரியா நான் இருக்கிறேன்னா இது எனக்கு ராசியான சாக்ஸ், இது என்னைக்கு வாங்கினோ அன்னையிலிருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அன்னையிலிருந்து நான் துவைக்கல, துவைச்சா அதிர்ஷ்டம் போயிருன்னு சொல்லிட்டு தான் இது பத்திரமா வச்சிருக்கேன். இன்னைக்கு இங்க ஆபீஸ்ல வந்த பிறகு இந்த ஆபீஸ்ல எப்படி முன்னுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, எப்படி டெவலப் ஆச்சு நினைக்கிறேன், இந்த சாக்ஸ் தான் சாக்ஸ் ராசியான ஒரு சாக்ஸ், அதனால உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க நீங்க வாங்கி கொடுத்த சாக்ஸ் போட்டிருக்கேன், என்னுடைய அதிர்ஷ்டத்துக்காக இந்த சாக்ஸை பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன் என்று சொன்னாராமா. எல்லாரும் தலையில அடிச்சுட்டு வெளியில் ஓடிட்டாங்களாமா. பல சமயம் கண்ணை மூடிக்கிட்டு நம்முடைய அதிர்ஷ்டத்துக்கு நாம் தான் காரணம், நம்முடைய உழைப்பு தான் காரணம், நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனை திறன், நம்முடைய கடின உழைப்பு தான் காரணம் என்று நினைக்காம நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய அதிர்ஷ்டத்தை பொருட்கள் மீது இந்த அதிகாரி போல வைத்திருப்போம். அது நாம் இன்னும் அடிமையாக இருக்கிறோம், இன்னும் முழு விடுதலை பெறவில்லை, முழு மனிதனாக வளரவில்லை, அறிவும் வளரவில்லை என்பதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் சொல்றாரு மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. ஆனால் நாம் பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்து அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டிருக்கிற நம்மை என்ன சொல்வது? அன்பானவர்களே, அப்படி நாம் நம்பினோம் என்றால் நம்மை இழிவுபடுத்துகிறோம் என்றுதான் அர்த்தம். நம்முடைய ஆளுமை, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய கடின உழைப்புக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்பதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, சில பேர் கழுத குறுக்கு போச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு போயிருவாங்க, ஒரு விதவை பெண் போனா வீட்டுக்கு போயிருவாங்க, முன்னாடி போக மாட்டாங்க, ஒருத்தர் விறகு கட்ட தூக்கிட்டு வந்தா வீட்டுக்கு போயிருவாங்க, ஒத்த பிராமணன் பார்த்துட்டா வீட்டுக்கு திரும்பி போயிருவாங்க, பூனை குறுக்கு போச்சுன்னா வீட்டுக்கு திரும்பி போயிருவாங்க. வெளியில போகும்போது கவனம் இல்லாம அந்த நிலையில இடிச்சுக்கிட்டோம்னா உடனே வீட்டுக்குள்ள போய் உட்காருவாங்க, வாங்க வாங்க கொஞ்சம் தான் உட்காந்துட்டு போங்க என்று சொல்லி உட்கார வச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போக சொல்லுவாங்க. ஏன்னா கெட்ட சகுனம் காரியம் உருப்படாது, பூனை குறுக்கு போச்சுன்னா கெட்ட காரியம், ஒத்த பிராணம் பார்த்தா விறகு கட்டு தூக்கிட்டு போறவனை பார்த்தா இதெல்லாம் கெட்ட சகுனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பூனை குறுக்கு போச்சுன்னா அது ஏதோ அவர் ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கோம் அல்லது டாய்லெட்டுக்கு ஓடும், ஆனா அதை பார்த்துட்டு ஐயோ கெட்ட சகனம் நான் வீட்டுக்கு போறேன் நாளைக்கு நான் செஞ்சுக்கலாம் என்று ஓடி போற மனிதர்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை என்று அர்த்தம். மன கட்டுக்கள், மன விடுதலை பெறவில்லை என்றுதான் அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக நம்மை படைத்திருக்கிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கடவுள் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கிறார். உழைக்கிற மனிதர்களை உயர்த்துகிறார். நம்புகிறவர்களை, உறுதியான மன உறுதி கொண்டவர்களை, நம்பிக்கை கொண்டவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அன்பானவர்களை, உலகம் கைவிட்டாலும் தனி மனிதனுடைய தன்னம்பிக்கையும் மன உறுதியும் கடின உழைப்பும் ஒரு நாளும் அவர்களை கைவிடாது என்ற சிந்தனையோடு இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூத தொலைக்காட்சி, திருத்தூத தொலைக்காட்சி இணைய தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் divinewisdomministries.com என்கிற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பார்க்கலாம். அங்கே இணைய வார பத்திரிகை படிக்கலாம், இணைய வானொலியும் கேட்கலாம். அடுத்ததாக எங்கள் இணைய வானொலி ஞான வானொலியை கேட்க வேண்டும் என்றால் ரேடியோ கார்டன் என்கிற ஆப்பை டவுன்லோட் செய்து விஸ்டம் ரேடியோ என்று டைப் செய்து சர்ச் பண்ணி அதில் நீங்கள் கேட்கலாம். அன்பானவர்களே, இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் இதை கேட்டு பார்த்து படித்து பயன்பெற உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் வேறொரு செய்தியோடு காணொலியிலே உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.